இந்த ஆபாச படங்கள் ஆண்கள் வாழ்க்கையில் இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. 2018 அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் திருமண மாணவங்களில் 1/4 மக்களுக்கு உடல் உறவில் ஆர்வமே இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த உலகத்தில் 50% திருமண வாழ்க்கை பிரிவில் முடியறதுக்கு முக்கியமான காரணம் உடல் உறவு சரியாக இல்லாதது தான். இதற்கு காரணமே இந்த ஆபாச படங்கள் தான். அதனால் நண்பர்களே, ஆபாச படங்கள் பார்க்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய இரண்டு பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். இந்த ஆபாச படங்களை அடிக்கடி பார்க்கறதுனால உங்களுக்கு விரைப்புத்தன்மை அப்படிங்கிறத பாதிக்கும். குறிப்பாக நீங்கள் பெண்களோட உடல் பாகங்களை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஆபாச படங்களில் பெண்களோட முழு உடல்களையும் பார்க்குறீங்க, தொடர்ந்து நீங்கள் பார்க்கறதுனால உங்கள் மூளை அதற்கு பழகிடும். இதனால் உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறையும். ஏன்னா உங்கள் மூளை இதற்கு முழுவதுமாக பழகிடும். இதனால் நீங்கள் வித்தியாசமான ஆபாச படங்களை பார்க்க போவீங்க. இதனால் சாதாரணமாகவே உங்களுக்கு உடலுறவின் மீது ஒரு ஆர்வம் இருந்தாலும் கூட உங்களுக்கு விரைப்புத்தன்மை இருக்காது. இது உங்களை மட்டும் பாதிக்காமல் உங்கள் காதலி மற்றும் வாழ்க்கை துணையையும் பாதிக்கும். நீங்கள் ஆபாச படங்கள் பார்க்கறதுனால சுய இன்பமும் உங்களுக்கு பழக்கமாகியிருக்கும். இங்கே சுய இன்பம் செய்கிறது தவறு கிடையாது. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் சுய இன்பம் செய்யும் போதே விரைவாகவே விந்துவை வெளியேற்றுறாங்க. இப்படியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடலுறவின் போது உங்களுக்கு 1 நிமிடத்திற்குள்ளாகவே விந்து வெளியாகிவிடும். ஆனால் உங்கள் காதலி உச்சத்தை அடைய 13 முதல் 15 நிமிடங்கள் எடுக்கும். இதனால் அவங்க உங்கள் மீது வெறுப்படைவாங்க. இது உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். இதனால் அவங்க உங்களை விட்டு பிரியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஆபாச படங்களை தவிர்ப்பது கடினம். ஆனால் அதற்கு அடிமையாகாமலாவது இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.